கீதையில் எனக்கு பிரியமான பக்தன் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு 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 மனிதனை பற்றியோ ஒரு பக்தனை பற்றியோ குறிப்பிடுறான் அப்படின்னா அந்த பக்தன் எப்படிப்பட்டவனாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சிருந்தோமானால் நல்லது தானே. அதனால் அந்த பிரியமான பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை வந்து பூர்வாச்சாரியர்கள் எழுதுகிறான், யாரையும் புகழாமல் பழிக்காமல் மௌனமாக இருக்கணும். ரெண்டாவது, எப்போதும் திருப்தியுடன் இருக்கணும். சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்த்து பொறுமையுடன் இருக்கணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் பலனுக்காக எதையும் செய்யாத அனன்ய பிரயோஜன கைங்கரியம் பண்ணுறவனாக இருக்கணும். ஆத்மாவில் நிலையான எண்ணம் பெற்று வெளி விஷயத்தில் நாடாதவனாக இருக்கணும். மெயினாக புலனின்பம் தருபவை சிற்றின்பப் பொருள்கள் விஷயங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயங்களின் மேல் நாட்டம் வர இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த விஷயங்கள் அதுக்கும் விஷயமுக்கும் விஷமுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, ஒரு சிறு வித்தியாசம் யா அப்படிங்கிற எழுத்து தான். விஷம் நாம் உண்டால்தான் நம்மை கொல்லும், ஆனால் விஷயம் இதர விஷயங்கள் இந்த நம்ம சென்சுவல் பர்சூட்ஸ் அது வந்து நாம் நினைத்தால் கூட நம்மை கொல்லக்கூடியது. அதனால் புகை சொல்லையும் பழி சொல்லையும் சமமாக ஏற்று இந்த மாதிரி விஷய சுகங்களில் ஈடுபடாமல் மனத்தை அடக்கி யாரிடமும் துவேஷப்படாமல் நட்புடனும் கருணையிடம் இருந்தால் அகம் சச்ச மம பிரியகா அப்படின்னு கிருஷ்ணன், அவன் எனக்கு பிரியமானவன், ச மகாத்மா சுதுர்லபகா, அந்த மாதிரி ஒரு மனிதன் அந்த மாதிரி ஒரு பக்தன் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம்டா அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி பிரியனாக இருக்க நாமும் முயற்சிக்கலாம். அஸ்மத் குருப்யோ நமஹ. அடியேன்.